அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் விநாயகபுரம் பஸ் டிப்போங்க. கொரோனா லாக்டவுனால் எதுவுமே பஸ் நிற்கல, என்னென்னு பார்க்காதீங்க அப்படி, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பக்கத்துலேயே அம்மா உணவகம் இருக்கும். இதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க். நம்ம போகிற நர்சரிக்கு இந்த நர்சரி பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டு. அது இப்போ நம்ம நர்சரிக்கு வந்துட்டோம். இதுதான் ட்ராபிக்கல் இந்தியா நர்சரி கார்டன், விநாயகபுரம் பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்குது. ரொம்ப பெரிய நர்சரிங்க. பாருங்கள் பூவில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெளியிலே இவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே நிறைய இருக்கும், நிறைய எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் நரேஷ் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்குது பசுமை வனமோட பார்ட் 12 வீடியோ. என்னென்னா ஒரு நர்சரி மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது வந்து நான் எங்கே க்ரோ பேக்கு மண்ணெலாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு, அங்கே தான் நான் வந்திருக்கேன். இது வந்து ட்ராபிக்கல் இந்தியா நர்சரின்னு சொல்லிட்டு விநாயகபுரம் பஸ் டிப்போ பக்கத்தில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய அட்ரஸ் கொடுக்குறேன், பாருங்கள். இங்கே வந்து நிறைய ரொம்ப சீப்பாக இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே போய் பார்க்கலாம், வாங்க. இப்போ நம்ம நர்சரிக்குள்ளே போகிறோம். என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், மண் கலவை தான் போட்டு வச்சுருக்காங்க. நான் ஸ்டார்டிங்கில் இங்கே தான் மண் கலவை வாங்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நானே வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்ன இருக்குன்னா, செம்மண், கொக்கோபிட் அதாவது தேங்காய் நார் கழிவு, மாட்டு எரு, இது மூணு தான் வச்சுருக்காங்க மிக்ஸ் பண்ணி. இது வந்து ஒரு மூட்டையோட ரேட்டு வந்து 100 ரூபா. ஒரு மூட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு 3 தொட்டிக்கு யூஸ் பண்ணலாம். சின்ன தொட்டியாக இருந்தால் 3 தொட்டிக்கு யூஸ் பண்ணலாம். குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதாங்க அந்த மூட்டையோட சைஸு. இப்போது நம்ம சிமெண்ட் தொட்டி பார்க்கலாம், வாங்க. இது வந்து சின்ன சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ஆரேஞ்ச், க்ரீன், நார்மல் ஆஷ் கலர், இதுமாரி 4 கலர்ஸில் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா. நல்லாயிருக்கும் இதுவும். இதில் வந்து நார்மலாக இந்த ரோஜா செடி அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது நம்ம பெரிய தொட்டி பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி 4 கலர்ஸில் வருது. இதுமாரி இந்த டெரேஸ் கார்டனிங்க்கு இந்த மாதிரி நீங்கள் கலர் கலராக மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா. இது வந்து நல்லா பெரிய பெரிய செடியாக இருக்கிறது, நல்லா வேர் போகிற செடியாக வைக்கலாம். அரளி செடி, இதுமாரி செம்பருத்தி இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா இந்தமாரி தொட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஹோல்ஸ் போட்டிருக்காங்க, அந்த சைஸுக்கு இது போதும் வெளி தண்ணியில் வெளியில் வர்றதுக்கு. இப்போ இந்த செடியோட பேர் எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தனால சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அழகாக இருக்குது பாருங்களேன், அந்த வாழை மாதிரியே அழகாக இருந்தது. எனக்கு இந்த பாட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குங்க. பெரிய பெரிய பாட்ஸோட பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பாட்ஸ்லலாம் நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும் ரொம்ப. இது வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டோர் பிளான்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து காக்டஸ் வெரைட்டி. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 150 ருபீஸு. இதுக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது, நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சிங்கன்னா அதை டேபிள் மேலே வச்சுட்டு அந்த ஒர்க் பண்ணும் போது அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக கேக்டஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி தான், ஆனால் இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வாங்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி க்ரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் மாதிரி எல்லாம் மிக்ஸ்டாக வச்சுருந்தாங்க. அழகாக பாருங்கள், அது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட பேர் சன்ஸ்வெரியா, ட்ரெஸினா, அக்லோனிமா, இதுமாரி இதோட பேர்லாம் இருக்குது, நல்லா இருந்தது. எல்லாமே அப்படி பார்க்குறதுக்கு வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. இந்த பாட் பாருங்கள், ரெக்டாங்கிள் பாட்டு. இது வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 250 ரேஞ்ச் தான் இது. இதை வந்து நம்ம கீரைக்கெலாம் ட்ரை பண்ணலாம், ஆன்லைன்லேயே கிடைக்குது. ஒரு 3 பாட் அதுமாரி சேர்ந்த மாதிரி கிடைக்குது, அதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானும் பார்த்துருக்கேன் ஆன்லைனில். இந்த ரெட் கலர் செடி பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது பிளாஸ்டிக் தான் நினச்சேன், அப்புறம் தொட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரிஜினல் செடின்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் ரேட்லாம் கேட்கல, அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த செடி வந்து நான் காமனாக நம்ம எல்லோரும் பார்க்கறது தான், நிறைய இடத்துல இருக்கும் க்ரோட்டன்ஸ் வெரைட்டிஸு. நீங்களும் இதுமாதிரி சின்ன சின்ன பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பிளான் பாருங்களேன், அழகாக நடுவில் ஒரு ஆரஞ்சு கலரு, ரெண்டு ஓரத்துலேயும் ஆரஞ்சு, ரொம்ப அழகாக இருக்குது.